ஒரு மடாதிபதி வேண்டுமானால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிற போது எழுந்து நிற்காமல் இருக்கலாம், ஆனால் என் மாணவ செல்வங்கள் 1000 பேர் இருக்கிறார்கள் தமிழுக்காக எழுந்து நிற்பதற்கு. தமிழுக்கு என்றும் அழிவு கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து பாடையில் தியானத்தில் இருந்தேங்கிறான். இப்போ தேசிய கீதத்தில் இருந்திருக்கலாம்ல, அப்போ மட்டும் சிலுத்து எந்திரிச்சிட்டேன் சார். நான் என்ன சொல்கிறேன், தமிழ் வெறி பிடிச்சி போய் பேசக்கூடாது. தமிழ் என்பது மொழி. எல்லா மொழிகளும் வாகனம் என்று கருதக்கூடிய உலகத்தில் நான் சொல்லுகிறேன், தமிழ் மொழியை நாங்கள் வாகனம் என்று கருதவில்லை, வாழ்க்கை என்று கருதுகிறோம். இது தியானத்தில் இதை அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் ஒருத்தர். அபிராமி பட்டர் சொன்னாராம், தெய்வத்தை எப்படி வேணாலும் வழங்கலாம்னு சொன்னாராம். தமிழை மடாதிபதி தெய்வமாக கருதிட்டாராம். அபிராமி பட்டர் தெய்வத்தை எப்படி வழங்கலாம்னு சொன்னாராம், நின்றும் இருந்தும் கிடந்தும், அதான் நின்றும் தொழலாமா படுத்து கிடந்தும் தொழலாமா கடவுளை. அப்போ தமிழை கடவுளாக நினைக்கிறதுனால அவர் உட்கார்ந்தே இருந்தார். அப்போ படுத்து தேசிய தேசமும் தெய்வம் தானே. பாரதியினுடைய வார்த்தையில் பார்த்தா, தாய் திரு நாடு தன்னை பெற்ற தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. இந்த தேசமும் தெய்வம் தானே. அப்போ தேசிய கீதம் பாடையிலையும் உட்கார்ந்துருக்கலாம்ல, படுத்துருக்கலாம்ல, இல்லை தேசிய கீதம் பாடையில் மேடையில் உருளலாம்ல. சார் ஏதாவது தப்பு பண்ண தப்புன்னு ஏற்றுக்கிற திராணி வேணும் சார். தப்பு பண்ணிவிட்டு தப்புக்கு சப்பக்கட்டு கட்டுறதுங்கிறது சரியில்லை சார். அது தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும், ஆங்கிலேய நாட்டிலே போய் ஆங்கிலத்தை படித்து பேசுவது என்பது என்ன கலாச்சாரம், என்ன பண்பாடு, என்ன ஒழுக்கம் அது? இது தமிழ்நாடு, தமிழுக்கான நாடு. இந்த தமிழ்நாட்டிலே, தமிழுக்கான நாட்டிலே, தமிழர்கள் பெருவாரியாக வாழக்கூடிய நாட்டிலே, தமிழை தெய்வமாக கருதக்கூடிய நாட்டிலே, தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிற போது எழுந்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை பண்பாடு இல்லை என்றால் என்ன சார் இந்த நாட்டில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க? எது தமிழே, தமிழை உணர்ச்சி பொருளாக கருதாதீர்கள், தமிழை அறிவு பொருளாக கருதுங்கள். அதுக்காக தமிழை தடுத்தவனை தாய் தடுத்தாலும் விடேன், தமிழை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று அதிக உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிருங்க, தேவையில்லை நமக்கு. இப்போ எனக்கு இந்த தமிழ் மொழி என்பது ஏன் பாரதிதாசன் தமிழை எங்கள் உயிருக்கு நேர்னு சொன்னார் தெரியுமா? ஏன் சொன்னார் தெரியுமா? தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னார். ஏன் தெரியுமா? இப்போ இந்த மேடையில் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கல, அங்கேருந்து ஒரு மாணவர் என் மேல் உள்ள அளவுக்கு அதிகமான அம்பு அன்பினால் ஒரு கத்தி எடுத்து குத்த ஓடி வர்றாருன்னு வைங்களேன். ஐயா இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், குத்த போகிறேன்னு ஓடியா இருந்தார்னா நான் என்ன பண்ணுவேன்? இவரையெல்லாம் தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு ஓடுவேனா இல்லையா? ஓடுவேனா இல்லையா? வரமாட்டான், வரமாட்டாங்கிற நம்பிக்கையில் தானே சொல்கிறேன். அப்போ அங்கேருந்து கத்தியை தூக்கிட்டு குத்த ஓடி வந்தால் நான் ஏன் தப்பிச்சு ஓடுறேன்? என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. அப்போ என் உயிருக்கு ஆபத்து வர்ற போது என் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நான் அக்கறை காட்டுகிறேன், ஆவேசப்படுகிறேன், ஓடி ஒளிகிறேன். அப்போ என் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை எனக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுபோல தமிழ் என்னுடைய உயிருக்கு நிகர். என் உயிருக்கு ஆபத்து வருவது என்றால் நான் காப்பாற்றி கொள்ள முயல்வதைப் போல என் தமிழுக்கு ஆபத்து வரும் என்றாலும் நான் காப்பாற்றி கொள்ள முயல்வேன் என்பதனால்தான் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொன்னார். பழைய இலக்கியம் தண்டி அலங்காரத்தில் ஒரு பாட்டு இருக்கு, ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் உயர்ந்தோர் தொழ விளங்கி எங்களு ஏங்கொலி நீர் ஞாலத்து தனி விளங்கும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு. இது வந்து தமிழ் பாட்டு தான், தமிழில் தான் எழுதியிருக்குதான், ஆனால் விளங்காது. அதுதான் தமிழர்களுடைய சிறப்பு, தமிழ் பாட்டு தான் அது. நான் ஒரு நாள் யாயும் யாயும் யாராகியரோன்னு ஆங்கில வகுப்பில் ஒரு கம்பேரிசனுக்காக ஒப்பீடுக்காக சொன்னேன். ஒரு ஐயா சொன்னார், நான் பேசலை இங்கிலீஷ் ஆங்கிலம் அப்பப்போ வரும் ஊடால வரும், மன்னிச்சிருங்கன்னார் முதல்வர் ஐயா. அது தப்பே கிடையாது சார். சார் தனித்தமிழ் என்பது சாத்தியம் இல்லை சார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், தனித்தமிழ் என்பது சாத்தியம் இல்லை. 150 ஆண்டுகள் ஆங்கிலேயன் இந்த நாட்டை ஆண்டுவிட்டு போகிற போது அவனுடைய மொழியை மதத்தை பண்பாட்டை எல்லாம் நம்மிடத்தில் விட்டுட்டு போயிருக்கான்.
அதனால் இனிமேல் அது செய்திருந்தால் எப்போ செஞ்சுருக்கணும் தெரியுமா, 1967 திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததில் அந்த நேரத்தில் முழு முயற்சி பண்ணியிருந்தால் ஒருவேளை தமிழை தனித்தமிழாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் செய்யலையே. தமிழை பரப்புவதற்கு மிகப்பெரிய சாதனம் கிடைச்சதே ஒரு தொலைக்காட்சி கிடைச்சதே, ஊடகமாக தான் சொல்ல முடியும். அதை நினைச்சிருந்தா அந்த அந்த தொலைக்காட்சி ஊடகத்தை வச்சுக்கிட்டு தமிழுக்கு எவ்வளவு செய்திருக்கலாம், செய்யலையே. மாநாட மயிலாட தானே நடக்குது. உடனே ஒரு மாமியாருக்கு விஷம் கொடுக்கறதுக்கு ஒரு தொலைக்காட்சி தொடரில் 6 வாரமாக விஷம் கலக்கிறாயா மருமக, விஷத்தை சடார்னு கலந்தியா, அவளை படுக்க போட்டு டப்புன்னு வாயில் ஊத்துனியா, சங்க ஊதுனியா கொண்டு போய் எரிச்சியான்னு இல்லாமல் மாமியாளுக்கு விஷம் கொடுக்கறதுக்கு 6 வாரமாக மொதல் 3 தடவை கலந்த உடனே தொடரும்ன்றான். அதுவும் ஜண்டாளப்பாவி சனிக்கிழமை தொடரும்னு போட்டுட்டான்னு வைங்களேன், சனிக்கிழமை தொடரும்னு போட்டுட்டா நம்ம வீட்டு பெண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் கிடையாது. எல்லாம் ஏன்க்கா திங்கக்கிழமை கொடுத்துருவாளாக்கா, கொடு. அவ்வளவு பெரிய சாதனம், அவ்வளவு பெரிய ஊடகம் கிடைச்சி தமிழுக்குன்னு ஒன்றுமே செய்யலையே சார், எவ்வளோ பெரிய வருத்தம் அது, எவ்வளவு பெரிய வருத்தம் சார் அது. அதை சொல்லியே ஆட்சிக்கு வந்துட்டு, தமிழை சொல்லியே ஆட்சிக்கு வந்துட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திட்டு தமிழை வாழ வைப்போம்னு உறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டு ஒன்றும் செய்யலையே சார். இதை நான் சொல்கிற தப்பா? அவர் பெரியவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, என்னைய மாட்டாத. நீ என்ன வேணாலும் சொல்லு, காரில் போயில அடி வாங்க, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, என்னைய மாட்டாத. அதுதான் அது அது பெரியவருடைய ஒரு அந்த அனுபவ வெளிப்பாடு. என்னன்னா, என்ன சார் நான் சொல்றது ரைட்டா தப்பா சார்னா, ஒரு அதுக்கு பதிலே சொல்லாம லேசா சிரிச்சார் பாருங்க, அதான் அனுபவம். பேசக்கூடாத இடத்துல சிரிச்சிடணும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும். ஓங்கலிடை வந்துனா மலையில் தோன்றி உயர்ந்தோர் தொழ விளங்கி ஞானிகள் தொழுவதற்கு தகுதியாகி, ரெண்டு விஷயம்தான் மலையிலே தோன்றி ஞானிகளால் தொழப்பட்டது. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து தனி விளங்கும், யுனீக் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குல்ல, இதுக்கு ஈடு இன்னொன்று சொல்ல முடியாது, யுனீக். இது ஒன்று தான், இது ஒன்று தான் சொல்கிற மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குன்னார் அந்த பாட்டில், தண்டி அலங்காரத்தில். ரெண்டுமே மலையில் தோன்றுச்சு, எந்த ரெண்டு சொல்லுங்க? மலையில் தோன்றிய ரெண்டு விஷயங்கள், ஒன்று சூரியன், இன்னொன்று தமிழ். பொதிகை மலை தோன்றி, அப்ப மலையில் தோன்றிய ரெண்டு விஷயங்கள், ஒன்று சூரியன், இன்னொன்று தமிழ். உயர்ந்தோரால் தொழப்பட்ட ரெண்டு விஷயங்கள், ஒன்று சூரியன், இன்னொன்று தமிழ். வெளிச்சத்தை தரக்கூடிய ரெண்டு விஷயங்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சூரியன். ஆங்கவற்றுள் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஒன்று. ரெண்டு விஷயம் சொல்லிட்டோம், ஒன்று வெங்கதிரோன், ஏனையது அந்த கடைசுவரி தான் முக்கியம், ஏனையது இன்னொன்று தன்னேரில்லாத தமிழ், ஈடு இணை இல்லாத தமிழ். ரெண்டு விஷயத்தில் ஏன் சூரியனையும் தமிழையும் ஒப்பிட்டாங்க தெரியுமா? சூரியன் எப்படி வெளிச்சம் தருகிறதோ அதுபோல் தமிழ் தருகிறது, சூரியன் எப்படி கிருமிகளை ஒழிக்கிறதோ அதே போல் கிருமிகளை ஒழித்து ஆரோக்கியம் தருகிறது தமிழ், சூரியன் எப்படி எல்லா நேரத்திலும் பிரகாசமாக இருக்கிறதோ அதுபோல் தமிழ் எல்லா காலத்திலும் பிரகாசமாக இருக்கிறது, அதனால் சூரியனும் தமிழும் ஒன்று. அப்படி அறிவு அழிவில்லாதது, சூரியனுக்கு அழிவுண்டா, தமிழுக்கு அழிவில்லையே. அருமையா தண்டி அலங்கார். அது அந்த அடிப்படையில் தான் பின்னாடி வந்த பாரதி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னா, எங்கும் காணோம், ஆல் ஓவர் த வேர்ல்டு, எங்கே போனாலும் கிடைக்காது, அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு சமமா அப்படின்னா.